வணக்கம் நண்பா, இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் மொபைலில் வீடியோஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இமேஜஸ்ஸு இல்லை டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதே மாதிரி பிசிலையும் நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ எப்படி தான் நீங்கள் ஹைட் பண்ணி வச்சாலும் மற்றவங்க வந்து அதோடய பாஸ்வேர்டை போட்டு எடுத்துடுறாங்க, இல்லை நீங்கள் ஃபோட்டோக்குள்ளே போட்டு வைக்கும்போது அதையும் யாராவது ஒருத்தவங்க கண்டுபிடிச்சி எடுத்துடுறாங்க. ஸோ அதை வந்து எப்படி நாம் ஒரு இமேஜுக்குள்ளே ஒரு டோட்டல் ஒரு இமேஜ் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மல் இமேஜாக தெரியும், பட் அந்த இமேஜுக்குள்ளே ஒரு 1 GB உண்டான 1000 ஃபைல்ஸை கூட வேணாலும் நீங்கள் அதில் மறைச்சி வைக்க முடியும். ஸோ அந்த ட்ரிக்ஸ் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்பெல்லாம் புது புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதுக்கான இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாருங்க, இப்போ இந்த இமேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணனா இது ஒரு நார்மல் இமேஜ் ஆனதான் உங்களுக்கு தெரியும். இந்த இமேஜுக்குள்ளே நீங்கள் எத்தனை இமேஜஸ் டாக்குமெண்ட்ஸ் எது வேணாலும் நீங்கள் மறைச்சி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கிண்டில் ஃபார் பிசி அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் இருக்குங்களா? ஸோ அது வந்து பாருங்கள், இந்த கிண்டில் ஃபார் பிசிங்கிறது 54 MB இருக்குது. அதே மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா 51 KB இருக்குது. ஸோ இப்போ இந்த பிசி இந்த சாஃப்ட்வேர் 54 MB வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜுக்குள்ளே வந்து நான் ஹைட் பண்ணி வைக்க போகிறேன். அப்போ நீங்கள் எதாருக்காவது ஒரு இந்த இமேஜ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா போதும், அவங்க இதிலிருந்து அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கிண்டில் ஃபார் பிசிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு வின் ஜிப்பு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா விண்ட்ராகில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ரஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள், நான் கம்ப்ரஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நேம் வந்து சிம்பிளாகிற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து விக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த இமேஜுக்கும் ப்ளஸ் அந்த விண்ட்ராருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாகவே கொடுத்துவோங்க. நான் வந்து இமேஜுக்கு ஆர்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா விக்கி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் ப்ரொமோட்டர் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் மூலிமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் உங்களுக்கு வேணும். ஸோ மேலே லொக்கேஷனை காப்பி பண்ணிவிட்டு சிடி அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் அந்த லொக்கேஷனை போட்டிங்கன்னா போதும், டேரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு போயிடும். இப்போ அந்த லொக்கேஷனுக்குள்ளே விக்கி அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காப்பின்னு கொடுத்துக்கோங்க. காப்பி ஸ்பேஸ் ஸ்லாஷ் பி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜோட நேம் ART.JPEG ஃபார்மெட்டில் இருக்குது. ப்ளஸ் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு இமேஜ் பண்ணுறோம், ப்ளஸ்ன்னு போட்டு விக்கி டாட் ரேர் ஃபைல். ஸோ ரேர் ஃபைல் இருக்கனால ரேர். அடுத்து ஸ்பேஸ் விட்டுட்டு ART.JPG அந்த இமேஜோட இது. ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், 1 ஃபைலு காப்பின்னு வருதுங்களா? எப்படின்னா அந்த ஆர்ட்டுங்கிற JPG-க்குள்ளே விக்கிங்கிற ரேர் ஃபைல் வந்து உள்ளே இன்க்ளூட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த ஆர்ட்டுங்கிற இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் 54 MB காட்டுதுங்களா? ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே இப்போ இந்த விக்கிங்கிற ஃபோல்டர் வந்து உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இமேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னாலும் நார்மல் இமேஜ் ஆட்தான் தெரியும். ஒருத்தங்க செட் பண்ணிங்கன்னா அவங்க அதுலேருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ விண்ட்ரார் ஃபைலில் இருக்குங்களா? ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே லொக்கேஷனை காப்பி பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனை வந்து இதில் காப்பி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டூன் கொடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டூன் கொடுங்க. ஸோ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோல்டர் போட்டு ஆர்ட்டுன்னு வந்துருச்சிங்களா? ஸோ ஆர்ட்டுக்குள்ளே என்ன இருந்துச்சோ அந்த இது வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரியே தான். ஸோ ஒரு இது மட்டும் இல்லை, 1 GB, 50 GB, 100 GBனு சொல்லிட்டு ஒரு இமேஜுக்குள்ளே நீங்கள் லட்சக்கணக்கான ஃபோட்டோஸ் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸு ஃபோட்டோஸு பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அதை இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நீங்கள் வேணுங்கிறப்ப விண்ட்ராரை போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போக வேறு எந்த மாதிரியெல்லாம் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்னேஷ்.